வெல்கம் டு லைன் டூல்ஸ் மார்க் இண்டஸ்ட்ரியல் சூப்பர் மார்க்கெட். இங்கே வந்து எல்லா விதமான ஹேண்ட் டூல்ஸ், பவர் டூல்ஸ், அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குதுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெர்க்ஸ் கார் வாஷர், ஹையர் ப்ரெஷர் வாஷர். இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா VPW 105. இது வந்து 100% காப்பர் மோட்டருங்க, ப்யூர் காப்பர். நெக்ஸ்ட் வந்து இது ஒர்க்கிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா 105 பாருங்க. தென் வந்து இதோட ரேட்டட் பவர் வந்து 1900 வாட்ஸு, ஃப்ளோ வந்து 390 லிட்டர் ஹார்ஸு. மோட்டார் டைப் வந்து இண்டக்ஷன் மோட்டருங்க. ரேட்டட் வோல்டேஜ் ஃப்ரீக்குவன்சி 220 வோல்ட். நம்ம வீட்டு கரண்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ஆக்சரிஸ் எல்லாமே பார்த்துடலாங்க. இதோட ஆக்சரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கண்ணோட ஓஸ் இருக்கும், அவுட்லெட் ஓஸு. இது வந்து 6 மீட்டர் வரும். தென் வந்து இன்லெட் ஓஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கனெக்ஷனுக்கு வர ஓஸு. இது வந்து 2 மீட்டர்ஸ் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன்னுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா சோப் டிஸ்பென்சர் இருக்கும். இதோட கனெக்டர்ஸு. இப்போ வந்து மோட்டர் பார்த்துடலாங்க. கனெக்ஷன் இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே இதிலே இருக்குங்க. இது நம்ம டைரெக்டாக நம்ம ஓசை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்லெட் ஓஸ் கனெக்ட் பண்ணிடலாங்க. இதெல்லாமே ஈஸியவே தான், நம்ம ஈஸியாக ஃப்ளக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து ஓஸில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிடணும். ஓகே, தென் வந்து இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக டேப் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக நம்ம ஓஸு டைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓஸில் வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக பைப்பில் கூட கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் பக்கெட்டில் போட்டாலும் அதுவே சக் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக் சக்ஷன் தான். இதோட ஃபில்ட்ருங்க, இதை தாண்டி எந்த டஸ்ட்டோ எந்த மண்ணோ உள்ளே போகாது. இந்த ஃபில்டர்ஸ் ஓட எண்டை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ளக் பண்ணிடணும். தென் வந்து அவுட்லெட் ஓஸ் பார்த்துடலாங்க, கண்ணோட ஓஸு. இதுக்கு எந்த ஃபில்டர்ஸோ எதுவும் தேவையில்லை, டைரெக்டாக நம்ம அவுட்லெட்டு கனெக்ஷனில் வந்து ஃப்ளக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடணும். கரெக்டாக ஃபுல்லாக டைட் வச்சிருந்தேங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கன் கனெக்ட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம உள்ளே ஃப்ளக் பண்ணிவிட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்க, மோட்டர் இஸ் ரெடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே இதில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபுல்லாக இதோட இது டஸ்ட்டு எல்லாமே இதில் பார்க்குறீங்க நீங்கள். இப்போ வந்து மோட்டார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சக்ஷன் ஆகி மோட்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்னை ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் மோட்டர் ஆன் ஆகும், மற்றபடி மோட்டரே ஆன் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டஸ்ட்டு உங்களுக்கு அந்த மண் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னஸோடு உங்களுக்கு ஃப்ளோ ஆகும் வாட்ரு. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நம்ம இதை கூட 3 கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ரிகர் கண்ட்ரோலில் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு வச்சு ஃபுல்லாக ரஃப் பண்ணிடலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வேஸ்டேஜ் மிச்சம், ஒரு பக்கெட் தண்ணியிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு பைக்கவே கழுகிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிறது மிச்சங்க. இது வந்து போர்ட்டபிள் டைப்புங்க, நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஈஸி தான். இதோட காஸ்ட்டு கம்மி தான். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.